Hi my dear friends, brothers, sisters and குட்டீஸ், welcome back to கவிதா கவிதைகள். இன்றைய தலைப்பு இயற்கை எங்கும் அழகு. ஹோட்டல் ஓனர் தன்னோட ஹோட்டலில் வேலை பார்க்குற குமார்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க? அடுத்து இயற்கை பற்றியும் கவிதை பார்க்க போகிறோம். இந்த இரண்டு விஷயங்களுக்கும் ஒரே பதில் இருக்குது, ஒன்றொன்றும் தொடர்பும் இருக்குது. ஹோட்டல் ஓனர் குமார்கிட்ட ஒரு யோசனை சொன்னாங்க. ஏய் குமாரு, இப்ப யாராச்சும் காசு இல்லாம சாப்பிடுறதுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல? என்னாச்சு முதலாளி, எப்ப இருந்து வள்ளலா வாழ்ந்தீங்க? பவர் கட் ரொம்பவா இருக்கே, கிரைண்டர் ஓடல, அதான் மாவாட்ட ஆள் தேவைப்படுது. ஒரு காலத்தில் சமையல் செய்கிறதெல்லாம் விறகு அடுப்பு தான், ஆனால் இப்போ கரண்ட் அடுப்பு தான். இதனால் ஆஸ்பத்திரி மாத்திரைகளோட அல்லல் படணும். அதுபோல் விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் பம்பரம், பல்லாங்குழி தொடங்கி நொங்கு வண்டி வரைக்கும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து விளையாடினாங்க. ஆனால் இப்போ கைபேசி தான் பொழுதுபோக்கு, அதுலேயும் சார்ஜ் குறையும் போது சும்மா தான் இருக்கணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள் இல்லையென்றால் நாம் இல்லை. நிலம், நிலத்தில் பயிரிடுற நெல் மூலமாக கிடைக்கிற சோறு, அடுத்து வெங்காயம், இந்த இரண்டையுமே சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நாமும் பீஸா பர்கரை உணவு பழக்கமாக வைத்திருக்கிறோம். நீர், இதையும் அழிக்கிறோம். நியூ டெக்னாலஜி அப்டேட்னு சொல்லிக்கிட்டு வாகனங்களை அதிகரித்து தண்ணீரே இல்லாம மாற்றிக்கொண்டிருக்கிறோம். என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. காற்று, இயற்கை காற்றை சுவாசித்தாங்க அப்போ, ஏர் கூலர் யூஸ் பண்றாங்க இப்போ, இயற்கைய அழிக்கிறீங்க. இயற்கைய ரசியுங்கள். இயற்கை எங்கும் அழகு, ரசிக்க நீயும் பழகு. வாழ்வின் உவந்த பரிசு இந்த வாசம் நாளும் புதுசு. சுக சுகந்தமாகும் மனசு, இமைகளை திறந்தால் பார்வை தெரியும். இதயம் திறந்தால் ரசனை விரியும். இயற்கை உலகம் இது, எல்லோருக்கும் சொந்தம் இது. வயிறை நிரப்ப மட்டும் வாழாதே, வசந்தம் அனுபவிக்க மறவாதே. வானத்தை பார்த்தால் வண்ண கலவைகள், பூமியை பார்த்தால் பூக்கும் புதுமைகள். எண்ணத்தில் இதம் சேர்க்கும், என்றும் இந்த வாழ்வை அழகாக்கும். பகலின் பந்தியில் பல் சுவை விருந்துண்டு, இரவின் மடியில் இன்னும் சுகம் உண்டு. கருத்துக்களை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டு விடுங்க. இதன் மூலமா நான் அனுப்புற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.